வணக்கம் நண்பர்களே. ஸோ நீங்கள் இப்போ நாங்கள் நீங்கள் வந்து காந்தலூர் எபிசோட் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி ரீச் ஆனோம், எங்கேருந்து வந்தோம், பழனிக்கு போனோம், அப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரோடை பார்த்துருப்பீங்க, அப்புறம் ரெண்டாவது எபிசோடில் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், சாப்பாடு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க மூணாவது எபிசோடு பார்ப்போம். இந்த மூணாவது எபிசோடில் என்ன பார்க்குறோன்னா, நாங்கள் அங்கே ரூம்லேருந்து எங்கெல்லாம் போனோம், அந்த ஜீப் சஃபாரில் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை வந்து அந்த லொக்கேஷன் ஸ்பாட் அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே காந்தலூர் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி இன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜீப் சஃபாரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம புக் பண்ணும்போதே, நம்ம ரெசார்ட்டை புக் பண்ணும்போதே இந்த மாதிரி ஜீப் சஃபாரி எல்லாம் சேர்த்து புக் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் தொந்தரவு இருக்காது. ப்ளஸ் வந்து எல்லா ஸ்பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டிடுவாங்க. ஏன்னா நாம் தனியாக நம்ம காரில் போகும்போது நமக்கு மேப் தெரியாது, ரூட்டு தெரியாது, டைம் டிலே ஆகும், ஒரு ஸ்பாட் மட்டும் தான் பார்க்க முடியும், எல்லா ஸ்பாட்டையும் பார்க்க முடியாது, ரோட் கண்டிஷன் சில எல்லா இடத்துல நல்லா இருக்காது. ஸோ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸாக கம்மியான காரில் வந்து அடியில் தட்டோம், இந்தமாரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம பெட்டரை வந்து இந்தமாரி பேக்கேஜாக புக் பண்ணிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லை, அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போக. நம்ம ஜஸ்ட் ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஜீப் சஃபாரி புக் பண்ணிட்டோன்னா அவங்களே எல்லா என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் அந்த பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தோம் அந்த ரூமில். அது போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி புக் பண்ணுறது என்ன இது அந்த கான்டெக்ட் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ எங்களுக்கு ஜீப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 8 பேர்கிட்ட 9 பேர்கிட்ட போனோம். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ஜீப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வேணும்னா 2 ஜீப்பாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரே ஜீப் பெரிய ஜீப் 10 பேர் போகிற மாதிரி ஜீப்பெல்லாம் கூட கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது வந்து இரச்சப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து காந்தலூரில் இருக்க ஒரு மெயின் ஹைலைட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. என்னென்னா இங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் கார்லேயும் வரலாம், நான் அவங்களோட ஜீப்லேயும் வரலாம். ஏன்னா இங்கே வந்து ஆஃப் ரோடு போகணுன்னு அவசியம் இல்லை, சும்மா நார்மல் ரோடு தான், நம்ம வண்டியிலே வந்துடலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாரி இருக்காது, ஒரு ஷவரில் குளித்த மாரி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நார்மலாக வந்து தலையில் பொத்து பொத்துன்னு அடிக்காது, கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அது வந்து நார்மலாக நீங்கள் நார்மல் வாட்டர் ஃபால்ஸ் மாரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இப்போ வந்து ஒரு ஆஃப் ரோடு ஜீப்பு இதுதான் போயிட்டுருக்கோம், ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மலை வந்து முருக மலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இரச்சிப்பாரா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருந்து மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இரச்சிப்பாரா ஃபால்ஸெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு ஃபால்ஸும் நீங்கள் பார்க்கலாம் அந்த சைடில். ஸோ இது வந்து வியூ பாயிண்ட், ஒரு மலைக்கு மேலே மலை உச்சியில் போய் நின்றுட்டு ஒரு ஈவினிங் டைம்லாம் அங்கே வந்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அந்த வியூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காந்தலூர் அந்த சிட்டி அந்த ஃபுல்லாக நீங்கள் அந்த பார்க்கலாம், அந்த மலை அந்த மூணார் அந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் அந்த இதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ வியூ பாயிண்ட் வந்து அருமையான வியூ பாயிண்ட். ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மேகமூட்டம் இருந்தாலும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் கிளியராக தெரியாது. கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஒரு லஞ்சுக்கு அப்புறம் பிளான் பண்ணி இந்த மாரி வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனாக இருக்கும். இன்னொரு அட்ராக்ஷன் என்னென்னா அந்த வியூ பாயிண்ட்ஸில், இங்கே வந்து டோல்மென்ஸ் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அது என்னென்னா கல் திட்டை, தமிழில் வந்து கல் திட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கல் வந்து அடிக்க ஒரு இதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டோல்மென்ஸ் அந்த கல் திட்டைனா அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பழைய காலத்து ஆட்களோட நினைவு சின்ன மாரி அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் மேபி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யாராவது வாழ்ந்துருக்கலாம். ஸோ அவங்களோட நினைவு சின்ன மட்டும் இங்கே வந்து ஒரு அட்ராக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பாறைகளுக்கு மேலே இந்தமாரி வியூ பாயிண்ட்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா இந்தமாரி கல் திட்டைகள் இங்கே இந்த மறையூர் அந்த காந்தலூர் லொக்கேஷன்ஸில் நிறைய இருக்குது. ஸோ மேபி நிறைய பேர் சொல்கிறாங்க குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடம் மேபி இருந்திருக்கலாம், இல்லை முன்னோர்கள் அவங்க யாராவது வாழ்ந்து இருந்த இடம் அவங்க நினைவு சின்ன மட்டும் அந்த கல் திட்டை வச்சுருக்காங்க.
ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியாது எக்ஸாக்டாக இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு, இல்லை உண்மையிலேயே குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்களே இல்லையான்னு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி கல்கட்டைகள் நிறையா நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த காந்தலூர் மறையூர் லொக்கேஷன்ஸில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் போகிறீங்கன்னா இந்தமாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த கல்கட்டைகள். நம்ம ஜீப் எடுத்துகிட்டு போனாலே மேக்ஸிமம் ஆஃப் ரோட்ஸ் நிறைய இருக்கும், அதுவும் இந்த கேரளா அந்த சைடு எல்லாம் வந்து நிறைய ஆஃப் ரோடு இருக்கும். ஸோ உங்களுக்காக நாங்கள் போன சில ஆஃப் ரோட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதை உங்களுக்காக வருது. அண்டு இதுக்காகத்தான் மெயினாக வந்து நான் ஃபஸ்ட்டே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னால், நம்ம மேக்ஸிமம் இந்த கேரளா அந்தமாரி ட்ரிப் போகும்போது நம்ம காரில் போகிறதோட நம்ம ரூம் புக் பண்ணும்போது இந்தமாரி ஜீப்பையும் சேர்த்து புக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு புது அனுபவமாக கிடைக்கும். இந்த ஆஃப் ரோடில் போகிற அனுபவம்லாம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நமக்கும் ஒரு கஷ்டம் இருக்காது. ஸோ அவங்களுக்கும் ஜீப் டிரைவர்ஸுக்கும் ஒரு ஒரு எப்படி நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் இது டூரிஸ்ட் வர்றது வச்சு அவங்களும் ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் இந்தமாரி ஒரு ஆஃப் ரோடு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ பாருங்கள் இந்த ஆஃப் ரோட்ஸ் நம்ம எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள், இந்த லொக்கேஷன்ஸ் காந்தலூரில் எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதாங்க காந்தலூர். ஸோ நீங்கள் அந்த கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்போவுமே பனி, அந்த ஒரு மிஸ்ட்டு, அந்தமாரி ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எப்போ எந்த டைம் பெஸ்ட்டு நீங்கள் காந்தலூருக்கு விசிட் பண்ணலான்னா, ஆக்சுவலி த்ரூ அவுட் இயர் எல்லா வருஷமும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த லொக்கேஷன் வரலாம். சில லொக்கேஷன் வந்து இந்த டைமில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அல்டிமேட் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணால் செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இந்த காந்தலூரை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டே, அந்த கிளைமேட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு ஊட்டி கொடைக்கானல் நீங்கள் நார்மலாக மூணாறு வயநாடு இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து அந்த அனுபவமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். உங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் தோட்டம், அந்த ஆப்பிள் ஃபார்ம்ஸ், அதை பற்றியும், ப்ளஸ் வந்து காந்தலூரில் வந்து நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க, அது வந்து அங்கே இங்கே ஒரு மெயினான ஒரு தொழில். ஸோ அந்த ரெண்டும் வந்து அடுத்த எபிசோடில் வரும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.